வேலும் மயிலும் சேவலும் துணை முருகா சரணம் youtube.com sgts திருப்புகள் வலை ஒலியில் 66வது பதிவாக கழைமுத்துமாலை என துவங்கும் ஸ்ரீமுஷ்ணம் என்று வழங்கப்படுகின்ற திருமுட்டம் தலப்பாடலை பார்க்கிறோம். கழைமுத்து மாலை மூங்கிலிருந்து விழும் முத்துக்களால் கட்டப்பட்ட மாலை, புயல் முத்து மாலை மழை பெய்யும் பொழுது கிடைக்கும் முத்தாலாகிய மாலை, கரிமுத்து மாலை யானையிலிருந்து உதிரும் முத்தாலாய மாலை, மலைமேவும் கடிமுத்து மாலை மலையில் சிதறி கிடக்கும் முத்தாலாகிய மாலை, வளைமுத்து மாலை சங்கில் உண்டாகும் முத்து மாலை, கடல் முத்து மாலை கடலில் கிடைக்கும் முத்தாலாகிய மாலை, அரைவீனும் அழல் முத்து மாலை நாகசர்பம் தரும் சூடான ரத்தினத்திலான மாலை. இத்தகைய எல்லா விதமான மாலைகளும் மார்பிலே ஒன்றோடு சேர்த்து புரள அடியன் எதிரிலே அடர்த்தியான பச்சை நிறமுள்ள மயில் மீது அருள் சுரக்க உன் இல்லத்த அரசிகளான இரு தேவியருடன் அடியார் கூட்டம் புடைசூழ தரிசனம் தந்துள்ள வேண்டும் என்று வேண்டுகிறார். பழைய அடியருடன் ஒரு விசை வர வேண்டும் என்று சில பாடல்களில் அருணகிரிநாதர் வேண்டுவார். குயில் தத்தை போலும் மழலிச்சொல் ஆய் என்கிறார் பார்வதி தேவியை. குயில் கிளி போன்ற இனிய சொல் உடையவள், மழலை பேசும் வாலை என்கிறார். ஏவினி நேர்விழி பாடலில் தேன்மொழியால் தரு சிறியோனே என்பார். பாதி மதிநிதி பாடலில் வள்ளியின் குரலை கனிமொழி என்பார். பழத்தை தேனில் ஊறவித்து சாப்பிட்டால்தான் சுவை மிகுதியாக இருக்கும். எனவே தேன் பரம்பரையைச் சார்ந்த குமரனுக்கு பழமான வள்ளியை தாயார் பார்வதி விரும்பி சேர்த்து வைக்கிறார் போலும். எனவேதான் பொன்னை விரும்பி எனும் பொது பாடலில் அன்னை விரும்பிய குரமானே என்பார். இந்த பாடலில் கழைமுத்து, புயல்முத்து, கரிமுத்து, மலைமேவும் கடிமுத்து, வளைமுத்து, கடல்முத்து, அரவியினும் அழல்முத்து என எட்டு முத்துக்களா நான மாலையை சூடி முருகனை வரவழைத்து செழுமுத்து மார்மின் அமுத தெய்வானே என ஒன்பதாவது முத்தான தெய்வயானை அருகில் வைத்து நவரத்ன முத்தாக இந்த பாடலிலே பாடியிருக்கிறார். எனவே இப்பாடலை முருகன் நவரத்ன மாலை என்றும் சொல்லலாம் என நினைக்கிறேன். நீல கலநித்த நாதர், நீல நிறம் கொண்ட கழுத்தை உடையவரும் என்றும் அழியாது இருப்பவருமான தலைவர் சிவபெருமான் பார்க்கடலில் மேருவை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி தேவர் ஒருவரும் அசுரர் ஒருவரும் என கடையும் பொழுது அதிலிருந்து உண்டான ஆலம் விஷம் ஒன்று, மற்றொன்று வாசுகியின் வாயிலிருந்து வந்த விஷம். அந்த இரண்டு விஷத்தையும் கலந்து ஒரு சிறிய உருண்டையாக்கி அணுக்க தொண்டரான சுந்தரர் சிவபெருமானிடம் தர அவர் சாப்பிட அம்பிகை சிவனின் கண்டத்தை அழுத்த அவர் கண்டத்தில் விஷம் தங்கியது. கழுத்து நீல நிறமானது, அதனால் அவர் நீலகண்டரானார். இரண்டு ஆலங்கள் சேர்ந்ததான ஆலாலத்தை தந்ததால் சுந்தரருக்கு ஆலால சுந்தரர் என்று பெயர் உண்டாயிற்று. கழுத்தில் விஷம் தங்கியதால் சிவபெருமான் உடல் சூடாகி தகித்தது. தேவர்கள் யாவரும் பயந்து அவரை வில்வத்தால் அர்ச்சித்தார்கள். கங்கை தலையிலிருந்து பொழிந்து கொண்டே இருந்தால் இருப்பதோ கைலாயம் குளிர் பகுதி, பக்கத்தில் இருப்பதோ குளிர்ந்த அம்பிகை, ஆனால் உடல் தகிக்கிறதே என யாவரும் கவலைப்பட்டார்கள். சிவபெருமான் சிரித்தார். ஏன் இவ்வளவு சிரமப்படுகிறீர்கள்? இரண்டு எழுத்து போதுமே என் உடலை குளிர்விக்க என்றார். சொல்லுங்கள் என்றதும் ராம என்றாராம். உடல் குளிர்ந்து விட்டதாம். சைவ வைணவ பேதம் நாம் உண்டு பண்ணுவது இறைவனிடம் இல்லை என்று உணர வேண்டும். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் தேவி பார்வதியானவர் கேனோபாயேன லகுனா விஷ்ணோர் நாம சகஸ்ரகம் பட்டியதே பண்டிதேர் நித்யம் ஸ்ரோதிமிச்சாம் யகம் பிரபோ என்று கேட்கிறார். அப்பொழுது ஈஸ்வரன் சொல்கிறார், ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. எனவே விஷ்ணு சகஸ்ரநாமம் முழுவதும் சொல்ல இயலாத நிலையில் ராம என்று சொன்னாலே முழுவதும் சொன்ன பலன் என்று இறைவனை அறிவிக்கிறார் என கொண்டு வைணவ கஷேத்திரத்தில் உள்ள சைவ ஆலயத்தில் அமர்ந்துள்ள கௌமார தெய்வத்தை சேலம் ஆசிரியர் ஸ்ரீ பி ராமநாதன் அவருடன் சேர்ந்து குந்தல்வராளி ராகத்தில் ஆதி தாளத்தில் பாடி மகிழ்வோமாக. மாலை
இவை முத்துமாவின் அடைவு துளவ அடியேன் அருளி பெண்ணோடு அடிமை குழாமோடு அருள்வாயே அடிமத்தை அருளி பெண்ணோடு அடிமை குழாமோடு அருள்வாயே ஆயத்தோடு புயல் தத்தை போல் மழலை சொல்லாய் புயல் தத்தை போல் மழலை சொல்லாய் இவை முத்து மாவின் அடைவு துளவ அடியேன் அடல் முத்து மாலை இவை முத்து மாவின் அடைவு துளவ அடியேன் அடற்பட்டி மாவின் அருளி பெண்ணோடு அடிமை குழாமோடு அருள்வாயே அடிமத்தை மாவின் அருளி பெண்ணோடு அடிமை குழாமோடு அருள்வாயே திருமுட்டமேவும் பெருமாளே ஞான திருமுட்டமேவும் பெருமாளுக்கு அரகரோகரம். அருணிநாத பெருமான் பாடிய கழைமுத்து மாலை எனும் இந்த பாடல் ஸ்ரீமுஷ்ணம் எனும் தலத்திலே பாடப்பெற்றது. இந்த தலம் வராக அவதாரத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டத்தில் அணைக்கரை மீன் சுருட்டியிலிருந்து சேத்தியாத்தோப்பு வழியே வடலூர் செல்லும் சென்னை நெடுஞ்சாலையில் சோழதரம் என்றொரு ஊர்வரும் அங்கிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்தில் விருத்தாச்சலம் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது ஸ்ரீமுஷ்ணம். திருமலை, காஞ்சி, திருக்கோவிலூர், ஒப்பிலியப்பன் கோவில் போன்ற தலங்களில் நெடுமாலாக காட்சி தருபவர் இங்கே சிறிய மூர்த்தியாக அருள்கிறார். மூர்த்திதான் சிறியது, ஆனால் கீர்த்தி மிகப்பெரியது. வட இந்தியாவில் சாலக்கிராமம், புஷ்கரம், நைமிஷாரண்யம், பத்ரிகாசிரமம், தென்னகத்தில் திருவரங்கம், திருப்பதி, வானமாமலை போல் ஸ்ரீமுஷ்ணத்தில் மும்மூர்த்தியும் தானே என்ற நிலையிலே சுயம்பு மூர்த்தியாக திகழ்ந்து பெருமை சேர்க்கிறார். பிள்ளை பேறு வேண்டுவோர் நித்திய புஷ்கரணியில் நீராடி அரச மரத்தை சுற்றி வந்து பூவராகரை உள்ளன்புடன் உருகி வழிபட வேண்டும். பின்னர் ஆலயத்தில் சந்தானகிருஷ்ண மூர்த்தத்தை கையில் வாங்கி மடியில் வைத்து வணங்கினால் மழலை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் என்பது பக்தருடைய நம்பிக்கையாகும். திருமால் ஒரு விழி பார்வையால் அரச மரத்தையும் மறுவிழி பார்வையால் துளசி செடியையும் உருவாக்கினார். அவர் உருவாக்கிய அரச மரம் இந்த ஆலயத்தின் பின்புறம் உள்ள நித்திய புஷ்கரணி திருக்குளத்தின் தென்கரையில் உள்ளது. இதுவே ஸ்தல விருட்சமாகும். அங்கே பிரகன்நாயகி சமேத நித்தீஸ்வரர் விற்றிருக்கும் பழங்கால சிவாலயம் ஒன்று இருக்கிறது. இறைவர் நித்தீஸ்வரர், அம்பிகை பிரகன்நாயகி பெரிய நாயகி. இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமானை அருணகிரிநாத பெருமான் இரு பாடல்களிலே பாடியிருக்கிறார். சரம்பெற்றி எனும் பாடலில் திருவுற்றுப்பணி ஆதிவராகர் தம் மகளை என்று இத்தலத்து ஆதிவராகமூர்த்தியை பரவுகிறார். ஒற்றை பிராகாரம் உடையது. இரண்டு சன்னிதிகளும் கிழக்கு பார்த்து உள்ளன. எதிரே நந்தி எம்பெருமான் காட்சியளிக்கிறார். மற்ற தலங்களை விட இத்தலத்திற்கு என்று ஒரு பெரிய சிறப்பு உண்டு. ஆம், அது மத நல்லிணக்கத்தை காப்பதுதான். 15 தினங்கள் நடைபெறும் இந்த கோவில் திருவிழாவின் பொழுது மாசி மக நாளில்
உற்சவர் சிதம்பரம் அருகே உள்ள கிள்ளை என்ற கடலோர கிராமத்துக்கு எழுந்தருள்வார். அங்கே தர்காவின் எதிரே பெருமாள் வரும்பொழுது இஸ்லாமிய பெரியவர்கள் அரிசி பூ பழம் கொடுத்து மரியாதை செய்வார்கள். பிறகு புவனகிரி வந்து அங்குள்ள சௌராஷ்டிர சத்திரத்தில் சுவாமி தங்கியிருக்கும் பொழுது மத வேறுபாடின்றி அனைவரும் இறைவனை சேவிப்பார்கள் என்ற செய்தி மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது. முருகா சரணம்.